பிரேமா, உன்னோட பேக் என்னோட அலமாரியில தானே இருந்துச்சு. அப்புறம் எப்படி அது உன்கிட்ட வந்துச்சு? அது அம்மா, அது வந்து மீனாட்சி கிட்ட உங்க அலமாரியோட இன்னொரு சாவி இருக்கு. அலமாரியோட இன்னொரு சாவி உன்கிட்ட இருக்கா? ஏன் புருஷனுக்கே என் மேல முழு உரிமை இருந்தாலும் இதுவரைக்கும் அவர் கூட என் சாவியை தொட்டதே இல்ல. ஆனா நீ இந்த வீட்லயே இருந்துகிட்டு எனக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்றியா? நீ இப்படி எல்லாம் பண்றதாலதான் உன் புருஷனுக்கு உன் மேல வெறுப்பு வந்துருச்சு. நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது ரொம்பவே சரிதான். பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் ஒன்னா நம்பர் ஃப்ராட் அத்த. கடவுள் சத்தியமா சொல்றேன், இவளை நம்பவே நம்பாதீங்க. கடவுள் ஏன் இப்ப இருக்கிற நீங்க எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவ ஒரு ஃப்ராட் மாமா. மாமா, நான் உண்மை தான் சொல்றேன். இவ அப்பாவை மாதிரி நடிக்கிறான். எனக்கு இவள பத்தி தெரியும் மாமா. ஒரே நிமிஷம் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு மீனாட்சி. அம்மாவோட இன்னொரு அலமாரி சாவி உங்கிட்ட இருக்குது உண்மை இல்ல? அது போய் அது நீ செய்யறது சரியில்ல. இது எல்லாமே உங்களோட குடும்பத்தோட விஷயம். ஏற்கனவே நான் தனியா இருக்கேன். எனக்குன்னு மான மரியாதை இருக்கு. என்னால இந்த குடும்பத்துல பிரச்சனை ஆகிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் கிளம்புறேமா. வேண்டாம் பிரேமா, நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்க இங்கதான் இருக்கணும், இந்த வீட்டுல. ஆமா பிரேமா, இது உன்னோட வீடு. நானும் பாக்குறேன் இந்த வீட்டை விட்டு உன்னை யார் துரத்துறாங்கன்னு. அம்மா பிரீத்தி, போமா. துளசியும் இஞ்சியும் போட்டு சூடான டீ போட்டு கொண்டு வா. சரிங்க. ராத்திரி பூரா தூங்காம கஷ்டப்பட்டிருப்ப. வாமா, நீ வா என்னோட ரூம்க்கு. வா வா. ஜாகிர், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த பிரபுவை வச்சு நம்ம மொத்த கூட்டாளிகளையும் பிடிச்சிடலாம் ஜாகிர். இன்னைக்கு எப்படியும் ஆபரேஷன் கிரகணத்தோட ஒட்டுமொத்த பிளானையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் ரூம்னு சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம், நான் சந்தியா பேசுறேன். இங்க ஹைவேல மெயின் ரூட் போற வழியில வெப்பன்ஸோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அனுப்புங்க. வர எல்லா ஆஃபீஸரும் மப்டியில தான் இருக்கணும். இப்போதைக்கு எக்ஸாக்டா என்ன லொகேஷன் எனக்கு எதுவும் தெரிய வரல. தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஆ, நான் சரியா 10 மணிக்கு வந்து சேர்ந்துறேன். ஆமா ஆமா, கண்டிப்பா. ஓகே, ஓவர். போலீஸ் டீம் வராங்க சாகிர். இவன் கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க தான் போயிட்டு இருக்கான் போல இருக்க. இன்னைக்கு இவன் மூலமா ராஜ்குமாரோட நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட அவனோட கூட்டாளிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னா.